ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கத்துகள்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான சூப்பரான பூண்டு சட்னி எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேன் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20-25 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 30-35 சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தா அந்த சட்னி வந்து டேஸ்டாக இருக்கும். இது ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும் எண்ணெயிலேயே. இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முழு கொத்தமல்லி கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஆனால் கொத்தமல்லி பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால சிம்மில் வச்சு நல்லா மைல்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கூடவே கடுகையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வதங்கிக்கிட்டோம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொதி வந்தால் போதும். இதை தண்ணி சேர்க்காமல் அப்படியே கெட்டியாக துவையல் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சுவையான பூண்டு சட்னி எங்கள் வீட்டு ஸ்டைலில் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கு செம்ம காம்பினேஷன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.